அதிமுக கூட்டணி கட்சியான பாமகவின் நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் நாளை முதல் தேர்தல் சூறாவளி பிரச்சாரம் செய்து ஆதரவு திரட்டுகிறார். ஆரணி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட வந்தவாசி பகுதியில் இருந்து நாளை மாலை 4 மணியளவில் டாக்டர் ராமதாஸ் பிரச்சாரத்தை துவங்குகிறார். அதன் பின்னர் மாலை 6 மணிக்கு ஆரணி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் அவர் இரவு 8 மணிக்கு போலூர் பகுதியிலும் 9 மணிக்கு திருவண்ணாமலை நகர பகுதியிலும் வாக்கு சேகரிக்கிறார். 28ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பெரம்பலூர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வாக்கு சேகரிக்கும் அவர் மாலை 6:30 மணிக்கு திருச்சி மக்களவைத் தொகுதி, 8 மணிக்கு கரூர் மக்களவைத் தொகுதி, இரவு 9 மணிக்கு திண்டுக்கல் மணிகூண்டு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 29ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ராமதாஸ் பழனி, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். இதேபோன்று 30ஆம் தேதி மாலை 5 மணி முதல் கடலூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் ராமதாஸ் 31ஆம் தேதி கடலூர் மக்களவைத் தொகுதியில் வாக்கு சேகரிக்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் டாக்டர் ராமதாஸ் தேர்தல் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதேபோல் 2ஆம் தேதி என்று மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மக்களவைத் தொகுதிகளில் அவர் ஆதரவு திரட்டுகிறார். 3ஆம் தேதி மாலை 5 மணி முதல் மதுராந்தகம், திருக்கழுக்குன்றம், கூடுவாஞ்சேரி, தாம்பரம் பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் ராமதாஸ் 4 மற்றும் 5ஆம் தேதி மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். 6ஆம் தேதி மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை மத்திய சென்னை மற்றும் வடசென்னை தொகுதியிலும், 7ஆம் தேதி மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை மத்திய சென்னை மற்றும் தென்சென்னை பகுதியிலும் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 8ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 10 மணி வரை அரக்கோணம் மக்களவைத் தொகுதியிலும், 9ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 10 மணி வரை வேலூர் மக்களவைத் தொகுதி மற்றும் ஆம்பூர், குடியாத்தம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் ராமதாஸ் பிரச்சாரம் செய்கிறார். 10ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட ஓசூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் டாக்டர் ராமதாஸ் 11, 12, 13ஆம் தேதி வரை தர்மபுரி மக்களவைத் தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். 14ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 10 மணி வரை சேலம் மக்களவைத் தொகுதியில் பிரச்சாரம் செய்யும் ராமதாஸ் தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்கிறார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.